वुं तद्बुरुषाय विद्महे भक्रुण्डाय धीमहि तन्नो दन्दी प्रचोदयात् आदित्याय आदित्यायष सोमाय मङ्गळाय बुधयष गुरुचुक्रनयप्यक्ष राघव गेदव नमक உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு கொலதெய்வ ஆசையும் நவ கிரக கிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோத்ரேசிட்டி நிகழ்ச்சியில் நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அந்த கேள்விக்கு ஆத்மார்த்தமான ஆன்மீகமான உண்மையான பதிலை ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து ஒரு குழு அதாவது ஆஸ்திரேலியாவில் துபாயில் வந்து ஒரு சங்கமாக அதே சமயத்தில் ஒரு சமூகமாக இயங்கி வரக்கூடிய இளம்பெண்கள் நடத்துகிற ஒரு சமூகம் அந்த சமூக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நிகழ்ச்சியில் வந்து பெயர் சொல்லக்கூடாது அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பை சேர்ந்தவங்க ஒரு பெரிய நெட்ஒர்க்காக இருக்குது அந்த அமைப்பை சேர்ந்தவங்க இங்கே கூட பெங்களூரில் பாண்டிச்சேரியில் வந்து டையப் வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் இளம்பெண்கள் அது கேள்வி கேட்கறது பாருங்க யாருக்குமே திருமணமாகலை இளம்பெண்கள் எல்லோருமே கூட்டாக சேர்ந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கேள்வி அதாவது திருமணம் செய்துதான் வாழ்க்கை நடத்தணுமா திருமணம் செய்யாமல் வாழ்க்கை நடத்தினா ஏதாவது பாகம் பாவமா ஏன் திருமணம் செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அது நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆத்மார்த்தமாக அதே சமயத்தில் வந்து ரொம்ப ஒரு ஒரு அறிவுபூர்வமான கேள்வி கேட்டிருக்கீங்க அந்த காலத்தில் சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குது என்ன சொல்லியிருக்குது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது முக்கியம் சொல்லியிருக்குது திருமணம் ஆச்சு அப்படின்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்துக்கு அப்புறம் ஒரு யோகங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லியிருக்குது அதாவது சாஸ்திரம் சொன்னதை சொல்றேன் உங்களுக்கு நான் சொல்லும்போது கஷ்டமாக கஷ்டமா இருக்கலாம் ஏன் சாரும் சேர்ந்து திருமணம் பண்ண சொல்கிறாரு அப்படின்னு கவலையாந்துட்டு இருக்கலாம் அதாவது திருமணம் ஆகாத வரைக்கும் ஏன் திருமணம் ஆகலைங்கிற கவலை நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஏன் தான் திருமணமாச்சோம் அப்படிங்கிற வந்து ஒரு பயம் வந்து நிறைய பேருக்கு இருந்துட்டு இருக்குது இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கையில நுழையாமையே இளம் வயசுலேயே வந்து இந்த மாதிரி ஒரு தீர்க்கமான கேள்வின் கேட்டிருக்கும் போது கண்டிப்பாக வயசுக்கு மீறி உங்களுக்கு வந்து வணக்கம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இருந்தாலும் உங்களுடைய கேள்வி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதாவது ஒரு சிரமமான கேள்வி வந்துட்டு இருக்கு சில விஷயங்களுக்கு பதில் சொல்லும் பல பேருக்கு நல்லா இருந்துட்டு இருக்கும் சில பேருக்கு அது வந்து தேவையில்லாத விஷயமா இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் எல்லோருக்குமே பயன்படும்படியான இந்த கேள்வி கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு தேவையான இந்த கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருமணம் செய்யாமல் வாழாமான்னு கேட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திருமணம் செய்யும் பொழுது ஒரு யோகம் கிடைக்குது இப்போ சின்ன வயசில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுக்கு இந்த குப்புரை விழுந்தாலே அது ஒரு யோகம் சொல்லுவோம் ஒரு குழந்தை பிறந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள குப்புற வந்து அது ஒரு யோகம் தான் அது நீங்க வந்து பெத்தவங்களா இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்பொழுது தெரியும் அதே மாதிரி அந்த குழந்தை வந்து தவிழ்ந்து வரும்பொழுது ஒரு யோகம் நடந்து வரும்பொழுது ஒரு யோகம் பல்லு முளைக்கும் பொழுது ஒரு யோகம் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு யோகம் வந்துட்டு இருக்குது அந்த குழந்தைக்கு வளர்ச்சி வரும்பொழுது ஒரு யோகம் வந்துட்டு இருக்குது எந்த குழந்தையாக இருந்தாலும் பன்னெண்டு வயசு ஆகும்பொழுது ஒரு யோகம் வந்துட்டு இருக்குது பெண் குழந்தையாக இருந்தால் ருதுவாகும் போது ஒரு யோகம் வந்துட்டு இருக்குது இந்த வகையில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு யோகம் இருக்கு இப்ப வளர்த்தின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த வயசுல வளருவா அந்த வயசு வயசில் வளருவான் என் பையன் வந்து சின்ன பையனாக இருக்காரு இன்னும் வளர்த்தியே வரலையே வயசுக்கு தகுந்த உயரம் இல்லையே கவலைப்படுறவங்க சொந்த பந்தங்கள் சொல்லுவாங்க இல்லையா இல்லை இன்னும் வயசு இருக்குது பதினேழு வயசில் வளர்த்தி வரும் இருபத்தி ரெண்டு வயசில் ஒரு வளர்த்தி வரும் அதில் வந்து வளர்ந்துருவார் அப்படின்னு ஒரு நப்பாசை சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா அதே மாதிரி அந்த வயசுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் வளர்த்தி இல்லை அப்படிம்பாங்க உயரம் அதாவது உடம்பு வளராது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் விஞ்ஞானம் இல்லாமலேயே அவங்களுக்கு கணிப்பு பாருங்க அந்த வயசை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை வச்சு இந்தந்த வயசில் உயரம் வரும் பையனுக்கு வளர்த்தி வருங்கிற விஷயத்தை சொல்லிட்டு இருப்பாங்க அந்த வகையில் குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் உயரம் இல்லை வளர்த்தி வராதுன்னு சொல்லுவாங்க ஜாதகம் அப்படிங்கிற அமைப்புல வந்து ஜாதகம் பார்த்து எந்தெந்த வயசுல யோகம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவாகவே சாதாரண ஒரு குழந்தைக்கு வந்து இந்தெந்த மாதிரி பருவத்துல இந்தந்த மாதிரி யோகம் வருது அந்த மாதிரியான யோகம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு யோகம் வருது தான் வந்து திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை புனிதமான விஷயமாக நாள் பார்த்து நட்சத்திரம் பார்த்து பொருத்தம் பார்த்து திருமணம் வரணுங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருந்தது அப்படிப்பட்ட அந்த திருமண வாழ்க்கை வந்து வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு மனசு போகுது அப்படின்னா அதில் அது கீழே குறிப்பு போட்டு கேட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்களில் நட்பு வட்டங்கள்ல என்னுடைய தோழிகளில் வந்து திருமணம் ஆனதுக்கு அவங்க வாழ்க்கையே ஸ்பாயில் ஆயிடுச்சு திருமணம் இருந்தால் நல்லா இருந்திருப்பா அவங்க அச்சீவ்மெண்ட் அவங்க பெரிய ஒரு லட்சியம் இருந்தது அந்த லட்சியம் நிறைவேற்ற முடியாத அளவுக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க கஷ்டப்படுறாங்க விஷயத்தையும் பின் போட்டு நிறைய பேர் விஷயத்தை வந்து போட்டோவும் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி திருமணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கை பாதிக்கின்ற விஷயம் இந்த காலத்தில் உண்மையா தான் இருந்துட்டு இருக்குது பொதுவாகவே திருமணம் அப்படிங்கறது பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்னதான் ஒரு மனமாக வெறுமனமாக இருந்துகிட்டு இருந்தால் கூட இன்னொரு மனத்தை புரிஞ்சு அந்த மனத்தை காரணத்துக்காக நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் தியாகம் பண்ணுறது ஏதாவது ஒரு வகையில் ஆறுதல் சொல்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு வந்து பயன்படுபடியான வாழ்க்கை வாழ்கிறது நம்ம ஒரு மனமாக இருக்கக்கூடிய இன்னொரு மனத்தோடு சேர்ந்து இரு மனம் இணையக்கூடிய அமைப்பை தான் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சுருக்காங்க மனசு வந்து நம்ம தர்மம் செய்யலாம் மனசு வந்து தானம் செய்யலாம் மனசே வந்தாலும் வராவிட்டாலும் திருமணம் செய்யும் பொழுது அதுவே ஒரு தானமாக மாறிடுது ஏன்னா இன்னொருவருக்காக நீங்கள் வாழ்கிறீங்க இல்லையா அல்லது இன்னொருவர் உங்களுக்காக வாழ்கிறாங்க இல்லையா அது மிகப்பெரிய தானம் இந்த உலகத்தில் வந்து ஜனனம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உறுதியோ ஜனனம் ஆனதுக்கு மரணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அதை விட உறுதியோ அந்த இடைப்பட்ட வாழ்க்கையில தான தர்மம் அப்படிங்கிறது நிச்சயமா வந்துட்டு இருக்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அந்த தான தர்மத்தை வந்து விருப்பப்பட்டா சில பேர் செய்யலாம் விருப்பப்படாம சில பேர் செய்யாம இருக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாவிட்டாலும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள்ல இந்த மாதிரியான தானம் அப்படிங்கிற விஷயம் தர்மம் அப்படிங்கிற விஷயம் ஒழிஞ்சிருக்கிறதுனால இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது இருமணம் இணையக்கூடிய அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தாம்பத்தியம் என்று சொல்லக்கூடிய அதாவது மருத்துவ ரீதியாக இரு உடல்கள் இணையக்கூடிய அந்த விஷயத்தை அந்த புனிதத்தை என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உடல் உறவுன்னு சொல்லக்கூடிய பெயர் வச்சிருப்பாங்க ஆனால் நம்முடைய ஆன்மீக மகத்துவம் வந்து பாத்தீங்கன்னா இரு உடல்கள் இணையக்கூடிய அந்த புனிதமான விஷயத்தை தாம்பத்தியம் அப்படிங்கிற தாத்பரியத்தோடு அழைக்கிறாங்க விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது அந்த மாதிரி தாம்பத்தியம் ஏற்படும் பொழுதுதான் இந்த உலகத்துல தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு புனித நிகழ்வு உருவாகும் பொழுதுதான் இன்னொரு உயிர் உருவாகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது என்னதான் கடவுள் வந்து மிகப்பெரிய அற்புதமானவராக சக்தி வாய்ந்தவராக இருந்துட்டு கூட ஒரு உயிரை உருவாக்குவதற்கு இந்த மாதிரி தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து கதியாக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையா இருந்துட்டு இந்த விதி மதி கதி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது திருமணம் அப்படிங்கிறது நியாயமான விஷயம்தான் ஆனால் திருமணம் இணையக்கூடிய அந்த திருமணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருவருக்கு ஒருவருக்கொருவர் ஒருவர் இணையாமல் இருக்கக்கூடிய சூழல் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சங்கடம் தேவையில்லாத பாதிப்பு ஏற்படுது தேவையில்லாத அவமானம் ஏற்படுது திருமணம் ஆனதுக்கப்புறம் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு வெகுமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத சாஸ்திரம் சொல்லியிருக்குது ஆனால் நிறைய குடும்பங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுடைய வெகுமானம் பாதித்து அவமானம் அதிகமாகுங்கிற விஷயத்தையும் நாம் தெரிஞ்சுக்க முடியல இருந்துட்டு இருக்குது அதனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து திருமணம் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற தனிப்பட்ட கருத்துக்கு மேலே திருமணம் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தில் ஒரு விதியாகத்தான் இருந்துட்டு இருக்குது அந்த விதிக்கு நம்ம ஒத்துழைக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு ஆனால் அந்த விதிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அந்த அந்த நேரத்தில் உங்களுடைய மதியை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணிக்கணும் அதாவது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தனக்கு மனைவியின் ஒருத்தர் வந்ததுக்கு அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய பணிவிடைகள் சம்பந்தப்பட்டது அவங்களை கௌரவமாக காப்பாற்ற வேண்டியது அவங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சா தான் நமக்கு சம்பளம் அல்லது வருமானம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நம்ம ஆன்மகன் அப்படிங்கிற விஷயத்தை நிரூபிக்கணும் அப்படின்னா இரவு பகல் பார்க்காம நாம் வந்து கஷ்டப்பட்டு தன்னுடைய குடும்பத்தை வந்து கௌரவமாக வச்சிருக்கணும் ஒரு ஆணாக பிறந்தவன் வந்து தன்னுடைய மனைவியை வந்து கலவரப்படுத்துவது அப்படிங்கிறத விட கௌரவப்படுத்துவதுதான் உண்மையான ஆண்மை அப்படிங்கிற விஷயத்தை என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டு ஒன்று அதே மாதிரி ஒரு பொண்ணாக பிறந்தவங்க இந்த உலகத்தில் எவ்வளவு சந்தோஷம் துக்கம் இருந்துகிட்டு இருந்தாலும் கூட அந்த சந்தோஷ துக்கங்களை அளவிட்டு தன்னுடைய கணவருக்கு தகுந்த நேரத்தில் உகந்த அளவில் வந்து பரிமாறக்கூடிய அல்லது சொல்லக்கூடிய அல்லது ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு ஆடவன் வந்து எவ்வளவு வசதியாக இருந்தாலும் எவ்வளவு வீரராக இருந்தாலும் தான் அதிகார பதவியில் இருந்து இருந்தால் கூட ஆழ்பலம் இருந்தால் கூட செல்வ பழம் இருந்தால் கூட இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தது அல்லது ஒரு தேவையில்லாத கேவலம் வந்தது அல்லது ஒரு ஊரே அவர் வந்து கேவலமாக பேச்சு அல்லது ஒரு தெருவே அவரை கேவலமாக பேசுது அல்லது உலகமே அவரை கேவலமாக பேசினா கூட அந்த ஆண் வந்து அவ்வளவு பெருசாக கவலைப்பட மாட்டாரு அல்லது கொஞ்சம் கவலைப்படலாம் பெருசாக வந்து பாதிக்கப்பட மாட்டார் ஆனால் தன்னுடைய மனைவி கட்டிய மனைவி அந்த ஆடவரை வந்து அவமானப்படுத்தினார் அப்படின்னா அந்த அவமானத்தை அந்த ஆடவர் வந்து தாங்கிக்க முடியாது அதாவது உயிரோடு இருக்கிறத விட இந்த உலகத்தை விட்டு போயிடலாங்கிற எண்ணம் அந்த ஆடவன் ஆடவனுக்கு வரும் என்ன தான் ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளை அப்படிங்கிற தத்துவமெல்லாம் எல்லாம் மாறி புத்தகத்தில் எழுதின அந்த கவிதையெல்லாம் மாறி தன்னுடைய வாழ்க்கையில பித்து பிடிச்ச மாதிரி அழையக்கூடிய நிறைய ஆண்களை நான் பார்த்துருக்கேன் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி பெண்களும் அப்படித்தான் ஆண்கள் சம்பாதிக்க வேண்டிய அந்த சம்பாதனையை பெண்கள் மட்டுமே சம்பாதிச்சு இந்த ஒரு சில ஆண்கள் அந்த பெண்களை வந்து கொடுமைப்படுத்துறது துன்பப்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறதுனால இந்த திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த காலத்தை இளம் பெண்களுக்கு வந்து அது கவலையாக பயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துட்டு இருக்குது அதனால திருமணம் அப்படிங்கிறது செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறது அவங்களுடைய பக்குவத்தை பொறுத்தது ஆனால் இந்த பிரபஞ்சத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மன விஷயத்தை நம்ம ஏற்கும் பொழுது கண்டிப்பாக கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் கௌரவம் பார்க்காமல் அதாவது அடுத்தவங்க கிட்ட கர்வம் கணவன் மனைவிக்குள்ளே கௌரவம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் பெத்த தாயோ அல்லது கட்டிய கணவனோ கட்டிய மனைவியோ ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காம பணிஞ்சு போனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் மத்தவங்க கிட்ட தலை நிமிர்ந்து துணிஞ்சு வாழக்கூடிய தகுதி நிச்சயமாக கிடைக்கும் ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்லை எவ்வளவோ புத்தகம் படிக்கிறோம் எவ்வளவோ தத்துவம் படிக்கிறோம் எவ்வளவோ திரைப்படம் பார்க்குறோம் எவ்வளவோ பொது விஷயம் தெரிகிறோம் வாழ்க்கையில் வந்து குலதெய்வம் தெரியுதே இல்லையோ கூகுள் நிறைய பேருக்கு தெரியுது அப்படி நிறைய விஷயங்களை கூகுளில் பார்த்துக்கிறோம் இத்தனை பார்த்து கூட சாதாரண திருமண வாழ்க்கையை வாழ முடியாத ஒரு அவலம் இந்த காலத்தில் இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறதா கவலைப்படும்படியான விஷயமா இருந்துட்டு இருக்குது அதனால திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறத விட திருமணம் பண்ணக்கூடிய அந்த முகூர்த்த நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் தியாகம் பண்ணக்கூடிய நேரத்தை உங்களுடைய மனசுல ஏற்படுத்திக்கணும் நான் சொல்லக்கூடிய தியாகம் அப்படிங்கிறது பெண்ணுக்கு மட்டும் இல்லை ஆணாக இருந்தால் கட்டிய மனைவிக்கு உங்களுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணுங்க பெண்ணாக இருந்தால் கட்டிய கணவருக்கு உங்க வாழ்க்கையை தியாகம் பண்ணுங்க இருவருமே ஒருவருக்கொருவர் ஒட்டி இருக்கிற உறவாடி இருந்துட்டு இருக்கிற அப்படின்னு பேஸ்புக்ல வந்து நீங்க படம் போட்டு வருது ஒட்டி இருக்கிற மாதிரி போட்டோ போடுறத விட வாட்ஸ்அப் போடுறத விட வாழ்க்கையில் வந்து உண்மையாலுமே நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அப்படிங்கிற விஷயத்தை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதியை ஒவ்வொருவரும் ஏற்படுத்திங்க இது எந்த புத்தகத்திலும் சொல்ல கிடையாது வாழ்க்கை வரும் பொழுது வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வரும்பொழுது தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கக்கூடிய அந்த காலத்தில் வந்து சரியான ஆறுதல் சொல்லக்கூடிய பக்கமும் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கிறது இல்லை அப்படிங்கிறதா உண்மையா இருந்துட்டு இருக்குது அந்த காலத்தில் வந்து தாத்தா இருந்தாங்க பாட்டி இருந்தாங்க கொள்ளு தாத்தா இருந்தாங்க கொள்ளு பாட்டி இருந்தாங்க இந்த காலத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி வசதி வாய்ப்பு இல்லாமல் நம்ம பிரிஞ்சிருக்க சூழல் வந்துட்டு இருக்குது உங்களுக்கு கஷ்டம் வரும்பொழுது எதுக்கால வீட்டில் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எதுக்கால வீட்டில் உங்கள் கஷ்டத்தை சொல்லும் பொழுது எப்போ உங்களுக்கு கெடுக்கலான்னு பார்த்து கெடுக்கிறத ஆள் இருக்கிறதே எதிர்த்து உங்களை வந்து கொடுக்கறதுக்கோ காப்பாற்றுறதுக்கோ ஆறுதல் சொல்கிறதுக்கோ ஆள் இல்லை அப்படிங்கிறத உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது அதனால வந்து இவ்வளவு கெடுதல் நிறைந்த உலகத்தில் வந்து உங்களுக்கு நீங்களே பக்குவப்பட்டுக்கணும் பதப்படுத்துக்கணும் இதுதான் உண்மை இந்த உலகத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்களை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயங்களில் வந்து நல்லதை மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுத்தி அப்படின்னா எந்த வாழ்க்கையாக இருந்தாலும் திருமணம் பண்ணுனா கஷ்டம் அப்படிங்கிறத விட திருமணம் பண்ணாமல் இருந்தால் நல்ல வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது திருமணம் பண்ணாமல் கூட நிறைய கஷ்டங்கள் வருது அப்படிங்கிறத யதார்த்தமான விஷயமா வந்துட்டு இருக்குது ஒரு மனுசாளுக்கு தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு அவமானம் வந்தாலும் அதை தாங்க முடியாமல் அதாவது ஐம்பது லட்சம் ஐம்பது கோடி கடன் தொகை வாங்கிட்டு வந்து அந்த கடனை கட்ட முடியாமல் கௌரவமாக இந்த உலகத்தில் நடமாடக்கூடிய மனுஷாலையும் பார்த்துருக்குறோம் வெறும் ஐநூறுரூவா காசு அந்த கடனை திருப்பி தர முடியாமல் தன்னுடைய வாழ்க்கையை வந்து அதாவது தன்னுடைய இந்த உலகத்தில் வாழவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்கக்கூடிய நிறைய ஐக்கியவான்களையும் பார்த்துருக்குறோம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு உண்டான காரணம் அந்த தொகை மட்டும் இல்லை உங்களுடைய மனசு தான் அப்போது நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எவ்வளவு அவமானப்பட்டாலும் அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் வேணும் இல்லையா பசிச்சா சோறு வேணும் கௌரவமாக இருக்கணுன்னா உடை வேணும் சமுதாயத்தில் வந்து நமக்கு பெரிய மதிப்பு என்ன புகழ் வேணும் நம்ம வந்து ஆடம்பரமாக இருக்கணும்னா அடுத்த வீட்டை வந்து நம்ம வந்து பொறாமைப்படுத்தணும் அப்படின்னா கையில் காசு வேணும் இது எல்லாத்துக்கும் மேலே வந்து பொதுவாகவே நீங்கள் வந்து தைரியமாக வாழணும் அப்படின்னா அதுக்கு ஆறுதல் தான் வேணும் காசு கொடுத்தால் ஒருவருக்கு வந்து சோறு போட்டா வந்து மத்தியான சோறு போட்டா சாயங்காலம் பசிக்கும் ஒருவருக்கு வஸ்திரம் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா ஆறு மாசங்கிறது ஒரு வருஷம் தாங்கும் ஆனால் ஆறுதல் அப்படிங்கிறது ஒருவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆயில் முழுவதும் அவரை காப்பாற்றும் அந்த புண்ணியம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த புண்ணியத்தை தான் கண்ணியமாக ஆஸ்ட்ரோ திரிசிக் மூலமா நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் எவ்வளவோ நேரம் இல்லாத நேரம் இல்லாத நேரத்தில் கூட இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீகமாக ஏன் சொல்றோம் அப்படின்னா இது மிகப்பெரியது உங்களுக்கு வந்து நான் காசு கொடுத்தேன் பணம் கொடுத்தேன் அப்படிங்கிறத விட ஆறுதல் என்ன தன்னுடைய வாழ்க்கையில நேர்மையாக இருந்து நிறைய அவமானப்படக்கூடிய அந்த சூழல்ல ஆறுதல் கொடுக்க இந்த உலகத்துல எத்தனையோ கோடி பேர் இருந்துகிட்டு கூட ஒருவர் கூட எனக்கு ஆறுதல் கொடுக்கல எல்லோருமே வீதியில விட்டு வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருந்ததுனால அதுல இருந்து எழுந்து ஆன்மீகம் கொடுத்த ஒரு அற்புதத்தால இன்னைக்கு நான் வந்து வளர்ந்து நிக்கிறேன் அப்படிங்கறத உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது இதை வந்து மனம் திறந்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதே மாதிரி தான் இதே மாதிரி நிறைய பேர் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற உண்மையை விட நல்லவங்க தான் அதிகமாக கஷ்டப்படுறாங்க ஒரு உண்மையை என்னுடைய வாழ்நாளில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அந்த மாதிரி கஷ்டப்படுற நல்லவங்களுக்கு நல்லது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் நிறைய விஷயங்கள் இந்த நிகழ்ச்சியில் யாராலும் போதிக்க முடியாத எவ்வளவு விஷயங்களை வாழ்க்கையில் நான் சாதிச்சதை கூட போதிக்க முடியாத நிறைய விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அதனால் யாராக இருந்தாலும் ஒருவருக்கு ஆறுதல் கொடுங்க அதாவது காசு பணம் கொடுக்குறோம் அல்லது வந்து சாப்பாடு வாங்கி தர்றோம் அன்னதானம் போடுறோம் அப்படிங்கிறத விட கண்டிப்பாக உங்களோடு இருக்கக்கூடிய நண்பராக இருந்தாலும் சரி குடும்பத்தில் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து ஆறுதல் கொடுங்க அந்த மனசுக்கு ஆறுதல் இருந்தால் போதும் நீங்கள் என்னுடைய நிகழ்ச்சியை கவனிச்சுப்பாருங்களேன் கடந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதே வார்த்தை அதே மாதிரியான ஒரு தீர்க்கம் தான் இன்னைக்கு இருந்து இந்த சாஸ்திரத்தை பாரு நாளைக்கு அந்த சாஸ்திரத்தை பாரு காசுக்காக சாஸ்திரத்தை மாத்தல ஆரம்பத்தில் சொல்லக்கூடியது ஆன்மீகம் தான் உண்மை அப்படிங்கறத அப்பளுக்கு இல்லாமல் என்னோட சின்ன வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய ஆராய்ச்சியில் முப்பத்தஞ்சு வருஷம் ஆராய்ச்சியில் வந்து முதன்மையான விஷயமா அதை வச்சுட்டு இருக்கிறேன் அதன் மூலமா ஆறுதலும் கொடுத்துட்டு இருக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்க நிகழ்ச்சியில் வந்து ஆறுதல் சொன்னீங்க அப்படின்னா யாரும் ஜாதகம் பார்க்க வர மாட்டாங்க அவங்களுக்கு ஆறுதல் ஆயிரும் அப்படின்னு மாடு நீங்கள் ஆறுதலா இருக்கணுங்கறதுக்காக தான் திகழ்ச்சி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் வளர்ச்சியோடு இருக்கிறேன் நீங்களும் மகிழ்ச்சியா இருக்கணும் வளர்ச்சியாக இருக்கணும் ரெண்டுமே இல்லாமல் இருந்தால் கூட ஆறுதலா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆன்மீக நிகழ்ச்சி அதனால் யாராக இருந்தாலும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு நோண்டி பார்க்காம சீண்டி பார்க்காம ஆறுதல் அப்படிங்கிற விஷயத்தை கொடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான ஆன்மீகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம்